மொதல் நம்ம எப்படி போய்கிட்டு இருக்கு? இன்னைக்கு அல்ஹம்துலில்லா நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு. அண்ட் இன்னைக்கு ஜும்மா பார்த்தீங்களா, அதனால வந்துட்டு ஜும்மா தொழுதுட்டு அப்புறம் தான் வந்து இஃப்தார் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ டைம் வந்துட்டு ஒரு 2:00 ஆகுது. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் இஃப்தார்க்கு எல்லாத்துக்கும் தெரியல, நிறைய டிஷஸ் வந்து செய்வேன். ஸோ அப்படிங்கிறப்ப வந்துட்டு கொஞ்சம் டைம் வந்து அதிகமாகவே தேவைப்படுது. அதனால தான் வந்து 2 மணிக்கு செய்ய ஆரம்பிச்சேன். இல்லை இதுக்கு அடுத்து உள்ளதெல்லாம் வந்து அப்படியே லெஃப்ட் ஓவர்ஸ் வச்சு மிச்சம் மீறி வச்சு ஒரு ரொம்ப கொஞ்சம் வச்சு அப்படியே போயிடும். ஃபர்ஸ்ட் இஃப்தார் மட்டும் கொஞ்சம் கிராண்டாக இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு நான் கேமரா வந்து சார்ஜ் போட மறந்துட்டேன். இப்போ சார்ஜில் போட்டிருக்கிறேன். ஏன்னா குழந்த அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிஸியாகவே போகிறதுனால ஒரு சில விஷயங்கள் வந்து மறந்துடுது. இப்போல்லாம் சார்ஜில் போட்டுக்கிறேன். மீன் ஃபோனில் வந்து இப்போ ஷூட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ எப்படியும் சார்ஜ் எதாவது கொஞ்சம் டைம் ஆகும். அந்த கேப்பில் வந்துட்டு கொஞ்சம் ப்ரிப்பரேஷன்ஸ் ஏதாவது ஹை கட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்துட்டு செய்கிறதும் வந்து ஈஸியாகிடும் இல்லையா. ஸோ அதுக்காக வந்து சார்ஜ்லாம் வந்து நல்லது தான் நினைக்கிறேன். அண்ட் ஏன் கரெக்டாக நம்ம வந்து இன்ஸ்டாக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கிச்சனுக்குள்ளே வந்ததுமே சிக்கன் வந்து மார்னிங் வந்து வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து ஃபுல்லாக வந்து வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. நான் போன்லெஸ் தனியாக வித் போன் தனியான்னு சொல்லிட்டு ரெண்டுமே ஸ்ப்ளிட் பண்ணி வாங்கியிருந்தேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து பிளான் இல்லை, என்ன ரைஸ் பண்ணணும் அப்படிங்கிற பிளான் இல்லை. மொத்தத்தில் சிக்கன் வாங்கி வச்சுருப்போம், கீ ரைஸாக இல்லை வேறு எதுவும் அரேபியன் ரைஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் பிளான் பண்ணிக்கிறலான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் போன்லெஸ் சிக்கன் வந்து பெரிய பெரிய பீஸாக அது மட்டும் வித் போன் சிக்கன் வந்து பெரிய பெரிய பீஸாக எடுத்துகிட்டு அப்புறம் போன்லெஸ் ஒரு 1/2 kg மட்டும் வாங்கியிருந்தேன். ஏதாவது ஸ்நாக்ஸ் ரெசிபினா வந்து நம்ம மேக்ஸிமம் வந்து சிக்கனில் தானே செய்வோம். ஸோ அதுக்காக தான் அண்ட் ஃபுல்லாகவே வந்து சிக்கன்லாம் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலான்னு. யூஸ்வலி இந்த மாதிரி குக் பண்ணும்போது நான் கிச்சனில் வரவுமே மொதல் வந்து என்ன மீட்டோ அதை வாஷ் பண்ணிவிட்டு தான் மாவு பிசைய வேண்டியது இல்லை மேரினேட் பண்ண வேண்டியது அந்த மாதிரி ப்ரீ ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் எதுவும் இருந்துச்சுன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் தான் வந்து குக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ ஜொஹானுக்கும் வந்து இப்போ கொஞ்ச நேரத்தில் தூக்கம் வந்துடும். அதனால எனக்கு ஃபஸ்ட் வந்து பால் வச்சிடலாம். லஞ்ச் இப்போ வந்து பால் கொடுத்தாச்சும் தூங்கிடுவான். லஞ்ச் வந்து எப்படியும் ஒரு 3:30 தான் சாப்பிடும். அதுக்குள்ள இந்த மஜ்பூஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருப்பேன். அது மஜ்பூஸ் இருக்கு அப்படின்னா அந்த ரைஸும் சிக்கனும் வச்சு வந்து அவனோட லஞ்ச் வந்து முடிஞ்சிடும். ஸோ நாம தூக்கம் வந்துச்சு இப்போ கொஞ்ச நேரத்தில் ஸ்டார்ட் பண்ணிடுவான். ஸோ அவனோடதெல்லாம் ஃபஸ்ட் செட்டில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அவனுமே வந்து பால் குடிக்கவுமே வந்து உடனே தூங்கிட்டான். நல்ல தூக்கத்தில் இருந்தான்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி அவன் மார்னிங் எழுந்திரிச்சாச்சுன்னா எப்படியும் ஒரு 11:00 வந்து தூங்குவான். பட் அன்றைக்கி வந்து அவன் தூங்கவே இல்லை, ரொம்ப நேரம் அப்படியே ப்ரொலாங் ஆகி போய்கிட்டே இருந்துச்சு. அதனால் ஜும்மா முடியும் அப்படியே அவனுக்கு நல்லா தூங்கிட்டான். சரி எனக்கும் வந்து கொஞ்சம் குக் பண்ணுறதுக்கு வந்து டைம் கிடச்சிது. அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரோஸ் மில்க் ரோஸ் மில்க் செய்கிறதுக்கு நம்ம இந்த ஜெல்லிலாம் போடுவோம் இல்லையா, அதுக்காக ஸ்ட்ராபெரி ஜெல்லி செய்யலாம்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த சாஷே ரெடிமேட் இருக்குல்ல அதில் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஜெல்லிக்கு வந்து செட் பண்ணுறதுக்காக அதை எடுத்து வச்சுருந்தேன். நான் சொன்னேன் இல்லையா, அந்த மேரினேட் ஆகட்டும் சரி இல்லை வந்து ப்ரூஃபிங் பண்ணுறது செட் ஆகிறது அதெல்லாம் வந்து ஃபர்ஸ்டே பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து ஈஸியாகிடும். என்னோடய ஸ்பீக்கர் வந்து கிச்சன் உள்ளே தான் வந்துருந்தது, மொதல் அதை எடுத்து வெளில வச்சுட்டேன். ஏன்னா குக் பண்ணும்போது வந்து எல்லாம் அது மேலே படுவோம் அதுக்காக தான். அண்ட் அதுக்கப்புறமா வந்து மாவு வந்து பிசைகிறது வந்து நான் இந்த சிக்கன் ரோல் பண்ணலாங்கிற ஒரு பிளானில் இருந்தேன். ஸோ அதுக்கு வந்து மாவு பிசையணும். அண்ட் அதுக்காக வார்ம் வாட்டரில் ஈஸ்ட்டும் சுகரும் வந்து எடுத்துருக்கிறேன். சுகர் 1 tablespoon, ஈஸ்ட் 1 tablespoon, தண்ணி வந்து 1/4 cup அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகட்டும், அதை எடுத்து சைடில் வச்சிடலாம். மீன்வைல் நான் வந்து இந்த நோம்பு கஞ்சிக்காக வந்து இந்த காயெல்லாம் ஃபஸ்ட் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஏன்னா நோம்பு கஞ்சி இல்லாமல் நமக்கு இஃப்தார் இருக்காது இல்லையா. ஸோ நோம்பு கஞ்சிக்கு வந்துட்டு ரொம்பலாம் காய் தேவைப்படாது, ஜஸ்ட் இந்த வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் மல்லியெல்லாம் புதினா அவ்வளோதான். அண்ட் பருப்பு பார்த்திங்கன்னா நான் வந்து 1/4 cup எடுக்கிறேன். 1 cup அளவுக்கு வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கிறேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் இல்லைனா ஜீரக சம்பா ரெண்டுத்தில் எதனால எடுத்துக்கலாம். அன்றைக்கி நான் ஜீரக சம்பா பாக்கெட் எங்கே வச்சுருந்தேன்னு எனக்கு தெரியல, அதனால பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்துருக்கிறேன். இது ரெண்டுத்துமே வந்து வாஷ் பண்ணிட்டு தண்ணியில் 1-20 minutes ஊற வைக்கலாம். மீன்வேல் நம்ம காய் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆக்சுவலி என்கிட்ட நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு இந்த நோம்பு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து இந்த நோம்பு கஞ்சி ரெசிபி வந்து கேட்டிருந்தாங்க. நோம்பு கஞ்சி ரெசிபி வந்து நான் சேனலில் 3-4 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன். எப்போ சர்ச் பண்ணாலும் அது ஃபஸ்ட்டு வந்துடும். அதனால் நீங்கள் வந்துட்டு சேனலில் வந்து இந்த டீட்டெயிலாக அந்த ரெசிபி வந்து நீங்கள் அதில் வந்து பார்க்கலாம். இதுலேயுமே வந்து நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். நீங்கள் இதை கவனிச்சாலுமே வந்து உங்களுக்கு நோம்பு கஞ்சி நல்லா நமக்கு அந்த பள்ளியில் கிடைக்கிற மாதிரி சூப்பராகவே செய்யலாம் வீட்லேயே. ஆக்சுவலி நோம்பு கஞ்சிக்கு வந்துட்டு ரெட் மீட் இருந்தால் நல்லாயிருக்கும், ஒரு பீஃபோ இல்லை மட்டனோ இருந்தால் நல்லாயிருக்கும். பட் அன்றைக்கி எனக்கு வந்துட்டு மட்டன் காலையில் வாங்கலாம்னு நினச்சிருந்தேன், பட் வெயில் ரொம்ப இருந்ததுனால அதை வாங்க முடியல, சிக்கனோட வந்து ஸ்டாப் பண்ணியாச்சு. ஸோ சிக்கனில் தான் வந்து இன்றைக்கி நோம்பு கஞ்சி செய்கிறேன். எண்ணெய் நெய் ரெண்டுமே எடுத்துருக்கிறேன். இதில் வந்துட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் ஜீரகம் அதுக்கப்புறம் வந்துட்டு வெந்தயம் கொஞ்சம் இதெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஹோல் கரம் மசாலா தான். ஸோ இது சேர்த்துட்டு இது வந்து கொஞ்சம் நல்லா வந்து ஆயிலில் வந்து சாட்டே பண்ணலாம். சாட்டே பண்ணிட்டு டைரெக்டாக இதில் வந்து வெங்காயம் வந்து சேர்த்துடலாம். வெங்காயம் வந்து இந்த ரெசிபிக்கு வந்து ஃபுல்லாக ப்ரௌன் ஆகணும்லாம் அவசியம் இல்லை, ஜஸ்ட் ட்ரான்ஸ்பரண்ட் ஆனால் போதும். வெங்காயமோட சேர்த்தே பச்சை மிளகாயும் வந்து நம்ம நல்லா வந்து சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ இதில் வந்துட்டு நம்ம சிக்கன் இருக்கு இல்லையா, சிக்கன் வந்து போன்லெஸ் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். கீமா இருந்துச்சு அப்படின்னா வெல் அண்ட் குட், பட் என்கிட்ட கீமா இல்லைங்கிறதுனால சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து இதையும் ஆயிலில் வந்து நம்ம நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். சிக்கன் வந்து ரொம்ப டக்குன்னு குக் ஆகிடும். அண்ட் இது கூட வந்து தக்காளியும் சேர்த்துடலாம். தக்காளி வெங்காயம் வந்து நல்லா ரெண்டுமே நல்லா சாஃப்ட் ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து ரைஸ், அதுக்கப்புறம் பருப்பு வந்து சேர்க்கலாம். அண்ட் இது கூட வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கிறேன். இதுவுமே வந்து அந்த ஆயிலில் வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஸோ நோம்பு கொஞ்சம் பொறுத்த வரைக்கும் எல்லாமே அரிசி பருப்பு இந்த காய்கறி எல்லாமே வந்து அந்த எண்ணெயில் வந்து குக் ஆகும்போது நல்லாயிருக்கும். அண்ட் ரைஸ் ஊற வச்சுருந்ததை கையில் எப்படி நல்லா வந்து ஒரு டைம் க்ரஷ் பண்ணிக்கோங்க. இதோட வந்து கேரட் சேர்க்கலாம், இல்லை நீங்கள் வெஜ் நோம்பு கஞ்சி வேணும் அப்படின்னா இந்த சிக்கன் போர்ஷனை வந்து கட் பண்ணிட்டு டேரெக்டாக இப்படியே செய்யலாம், வேறு எந்த ஒரு ப்ரொசீஜர் சேஞ்சும் கிடையாது. ஸோ இந்த அரிசி பருப்புக்கு என்ன மெஷர்மெண்ட் அப்படின்னா, நீங்கள் ரெண்டுமே சேர்த்து ஒரு டம்ளர் அளவு எடுத்துருக்கீங்க அப்படின்னா மூணு டம்ளர் அளவுக்கு அரிசி சேர்க்கணும். எல்லாமே மூணு போர்ஷன். ஸோ எவ்வளோ தண்ணி சேர்த்தாலுமே குக்கர்லேருந்து பொங்கி வெளில வராத அளவுக்கு நீங்கள் தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். ஏன்னா கஞ்சி வந்து உங்களுக்கு நீங்கள் என்ன தண்ணி சேர்த்தாலுமே வந்து திக்காயிட்டே இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். நான் யூஸ்வலி எப்போவுமே இந்த இஃப்தார் விலாக் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது முதல்ல நோம்பு கஞ்சி ரெசிபி தான் காட்டுவேன். எனக்கு ஆக்சுவலி நோம்பு கஞ்சி வந்து எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுவும் நமக்கு இந்த நோம்பு அப்படின்னாலே வந்து இந்த நோம்பு கஞ்சி இல்லாமல் ஒரு இஃப்தார் வந்து இருக்காது இல்லையா. அதனால் நான் ஃபர்ஸ்ட் எப்போவுமே இந்த நோம்பு கஞ்சி தான் வந்து முதல் நான் செய்கிறதும் அதுதான் செய்வேன். உங்களுக்கு வீடியோவில் காட்டுறதும் நான் நோம்பு கஞ்சி தான் முதல் காட்டுவேன். அண்ட் தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம். அண்ட் மல்லியெல்லாம் புதினா இதுவும் சேர்த்துட்டு நீங்கள் குக்கர் மூடி வச்சுட்டு ஒரு நாலு விசில் விட்டதுக்கப்புறம் நீங்கள் அது ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். மீன்வெல் நம்ம சிக்கன் ரோலுக்கான மாவு வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ இந்த ஈஸ்ட் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அதனால் மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதோட வந்துட்டு ஒரு முட்டை சேர்த்து அதிகமே வந்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அண்ட் இது கூட வந்துட்டு மைதா மாவு, மைதா மாவு வந்து நான் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு வந்து சேர்த்துருக்கிறேன். ஏன்னா இப்போ நம்ம வந்து ஒரு ஏழுலேருந்து எட்டு ரோல் பண்ணணும் அப்படிங்கும்போது மாவு கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும் இல்லையா, அதனால் வந்து ஒரு ரெண்டு கப் அளவுக்கு மைதா சேர்த்துருக்கிறேன். அண்ட் பேக்கிங் பவுடர், பேக்கிங் பவுடர் வந்து ஒரு ரெண்டு கப் மைதாவுக்கு வந்துட்டு நீங்கள் ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் வந்து எடுத்துக்கலாம். இஃப்தாருக்குலாம் வந்துட்டு இது ஏதாவது வந்து நான்வெஜ்ஜோடு அப்படி சாப்பிடுவோம் நோம்பு திறக்கும் நல்லாயிருக்கும் இல்லையா. எனக்கு வந்து ஆக்சுவலி ஜென்ரலாக பிடிக்கும், பட் எல்லா நாளுமே வந்து அதை நம்மளால் செய்ய முடியாது. ஒரு நாள் கொஞ்சம் நல்லாயிருக்கும் செய்யலாம், மேக்ஸிமம் டேஸ் வந்துட்டு ஏதாவது ஒரு நோம்பு கஞ்சி மட்டும் இருந்தால் போதும், ஒரு டேங்க் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் மைண்ட் வந்து இருக்கும் எங்களுக்கு. ஸோ இன்றைக்கியாக இருந்தாலும் எப்படி சிக்கன் ஸ்நாக்ஸ்லாம் செய்யும்போது நல்லாயிருக்கும். ஸோ மாவு வந்து நம்ம நல்ல சாஃப்டான ஒரு டோவாக வந்து பிசைஞ்செடுத்துக்கலாம். ஸோ நமக்கு இங்கே ப்ரெஷர் குக்கரும் வந்து விசில் வர ஆரம்பிச்சிருச்சு, அந்த மாவும் ரெடி ஆயிருச்சு. மாவு பிசைஞ்சதை வந்து ஜஸ்ட் ஒரு லிட் வச்சு கவர் பண்ணி ஒரு வார்ம் பிளேஸில் வச்சுருக்கேன். இது ரொம்ப ப்ரூஃப் ஆகி அப்படி ரொம்ப பொங்கி வரணும் அந்த மாதிரிலாம் வந்து ஒரு நீடுமே கிடையாது. ஜஸ்ட் சிக்கன் ரோல் தானே, அதனால் ஜஸ்ட் நீங்கள் பிசைஞ்சு அப்படி ஒரு ஓரத்தில் எடுத்து வச்சுருங்க. அண்ட் ரைஸ் பொறுத்த வரைக்கும் ஐ மீன் இது அப்படி டின்னராகவும் வச்சுக்கலாம், இல்லை மிச்சம் இருந்தால் நாங்கள் வந்து இது அப்படி சஹருக்குமே வந்து வச்சுட்டோம். ஆக்சுவலி இது வந்து நேற்று நான் எடுத்த வீடியோ இல்லையா, நேற்று ஃபஸ்ட்டு நோம்புக்கு எடுத்த வீடியோ. அந்த ரைஸ்லாம் வந்து நிறையவே மிச்சம் வந்துருச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி சஹருக்கும் வந்து நாங்கள் இதுதான் வந்து சாப்பிட்டோம். இந்த சிக்கன் ரோல் அதுவுமே மிச்சம் வந்துருச்சு, எல்லாமே சஹருக்கு வந்து சாப்பிட்டோம். மறுநாளே உடனே போடுறேன்ல, அதனால் இதுதான் ஃபஸ்ட் டைம் அப்படி பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஸோ ஏன் ரைஸ் வந்து ஒரு மூணு கப் அளவுக்கு வந்து நான் எடுத்துருக்கிறேன். ஒரு கிலோ சிக்கனுக்கு நான் ஒரு மூணு கப் அளவுக்கு ரைஸ் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வேறு எந்திரிச்சு வந்தாச்சு வெளியே. ஸோ இவனுமே வந்து காலையே சுற்றி சுற்றி வருவானா கிச்சனில் நிற்கும் போது, எங்கேயுமே போக மாட்டான், கூடவே தான் நிற்பான் கிச்சனில் நிற்கும் போது. நானும் அவனுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருந்தேன், ரொம்ப ஸ்டவ் கிட்ட வர விடாமல் அப்படி கொஞ்சம் டைவெர்ட் பண்ணிட்டு, இல்லை வேறு ஏதாவது பாத்திரம் கொடுக்குறது, இருக்கிற அவ்வளோ ஜாமானியும் கீழே கீழே கிச்சனோட ஃப்ளோரிங் வந்து ஒரு வழி ஆகிட்டு தான் போவான் வெளில போகும்போது. அண்ட் இங்கே நமக்கு இந்த நோம்பு கஞ்சியில் வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. எவ்வளோ வாட்டரியாக இருக்கு பாருங்கள், பட் இன்னுமே வாட்டரியாகணும். அண்ட் இதில் வந்துட்டு நான் இப்போ வந்து தேங்காய் பால் வந்து சேர்க்க போகிறேன். ஃப்ரெஷ்ஷாக எடுத்த தேங்காய் பால் அப்படின்னா வெல் அண்ட் குட், நான் வந்துட்டு பவுடர் தேங்காய் பால் தான் வந்து சேர்க்க போகிறேன். அண்ட் இல்லை உங்கள்கிட்ட ரெண்டுமே இல்லை தேங்காய் பால் எடுக்கவும் சோம்பேறியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு கொஞ்சமாக தேங்காய் வந்து நல்லா நைஸாக பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு அதையும் சேர்த்து வந்து நீங்கள் வந்து கொதிக்க விட்டுடலாம். ஸோ நான் தேங்காய் பால் சேர்த்துட்டு எக்ஸ்ட்ரா இன்னுமே கொஞ்சம் வந்து தண்ணி வந்து நான் சேர்த்துருப்பேன். ஏன்னா எனக்கு வந்து இன்னும் நல்லா அது, ஏன்னா தேங்காய் பால் சேர்த்து நீங்கள் குக் பண்ணும்போது வந்து அது இன்னுமே கூட கொஞ்சம் வந்து திக் ஆகும், அதுக்காக தான் வந்து சொல்கிறேன். ஸோ நான் தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா இதை வந்து நம்ம பாயில் பண்ண விட்டுடலாம். சிம்லேயே வச்சு பாயில் பண்ண வைங்க. இன்பிட்வீன் வந்து நீங்கள் வந்து அதை கிண்டிகிட்டே இருக்கணும், இல்லை அப்படின்னா வந்துட்டு நோம்பு கொஞ்சம் வந்து டக்குன்னு அடிபிடிச்சிரும், அதுக்காக தான். அண்ட் நான் கொஞ்சமாக வந்து நான் வந்து பெப்பர் சேர்ப்பேன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கிறலாம், இல்லை அப்படின்னா விட்டுடலாம். யூஸ்வலி நிறைய பேர் பெப்பர் வந்து இப்படி சேர்க்க மாட்டாங்க, பட் எனக்கு வந்து அதோடய ஃப்ளேவர் வந்து பிடிக்கும், அதுக்காக நான் வந்து பெப்பர் வந்து சேர்த்துருக்கிறேன். அண்ட் ஐயா என்னோடய பிரேஸ்லெட் வந்துட்டு சிம்கி சாய்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து ரொம்ப நாள் முன்னாடி கொடுத்துருந்தாங்க. நான் அதோட ப்ரொமோஷனும் ஏற்கனவே போட்டுட்டேன், பட் இந்த வீடியோவில் போட்டிருந்தது இல்லையா. ஸோ அதனால் யாரை கேப்பீங்கிறதுக்காக தான் வந்து சொல்கிறேன். ஸோ சிம்கி சாய்ஸ் வேணா இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து நான் இதில் டிஸ்கிரிப்ஷனில் வந்து தரேன். அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் தரேன், இன்கேஸ் நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணல அப்படின்னா நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். இன்ஸ்டாகிராமில் ஜுல்ஃபியா சையதுங்கிற நேமில் இருப்பேன், லிங்க் வந்து கொடுக்குறேன்னா.
அண்ட் யா சிக்கன் வந்து நம்ம மஜ்பூஸ் செய்கிற பிளானில் இருக்கோம் இல்லையா. ஸோ அதனால் வந்துட்டு சிக்கன் வந்து பெரிய பெரிய பீஸாக இருந்ததுனால நான் ஸ்லிட் பண்ணியிருக்கிறேன் அங்கங்கே, அந்த ஃப்ளேவர் வந்து உள்ள நல்லா இறங்கணும் அப்படிங்கிறதுக்காக. அண்ட் சைட் பை சைடு வந்து நோம்பு கஞ்சி வந்து நம்ம கிண்டிவிட்டே இருக்கலாம். இந்த வாட்டி ரமதானுக்கு வந்து பெரிய டெக்கரேஷன்லாம் எதுவும் பண்ணவும் இல்லை, பெருசாக எதுவும் பர்ச்சேஸ் பண்ணவும் இல்லை. ஜஸ்ட் வீட்டில் வந்து ஒரு கார்னர் டேபிள் மட்டும் டைனிங் ஹாலில் வந்துட்டு இந்த ஊத் அதெல்லாம் வந்து செட் பண்ணுறதுக்கு, ஐ மீன் எல்லாமே ஃப்ராக்ரன்ஸ் தான். ஸோ ஃப்ராக்ரன்ஸ் எல்லாம் செட் பண்ணுறதுக்காக மட்டும் ஒரு கார்னர் டேபிள் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். இந்த ஒரு டிஃப்யூசர் மட்டும் அன்றைக்கி நான் ஷாப்பிங் போனப்போ இந்த ஒரு டிஃப்யூசர் மட்டும் வாங்கியிருந்தேன். டிஃப்யூசர் வந்து ஆக்சுவலி இது நான் முன்னாடி ட்ரை பண்ணதில்லை, பட் அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ அதை எப்படி பண்ணேன் அப்படின்னா வந்து ஜஸ்ட் அதில் வந்துட்டு மேலே அந்த ஒரு சின்ன கப் மாதிரி இருக்குல்லையா, அதில் வந்துட்டு வாட்டர் வந்து ஃபில் பண்ணிடணும். வாட்டர் ஃபில் பண்ணிட்டு அதுலேயே வந்துட்டு ஒரு எசென்ஷியல் ஆயில் மாதிரி வந்து ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இல்லை நம்மள்கிட்ட நார்மல் எசென்ஷியல் ஆயில் இருக்குது அப்படின்னா அதுவும் வாங்கி வச்சுக்கலாம். ஸோ அதை லேசாக ஊற்றிட்டு உள்ளே வந்துட்டு டீ லைட் கேண்டில் வச்சால் போதும், அந்த ஹீட்டுக்கு வந்துட்டு அந்த ஆயில் வந்து நல்லா ஸ்மெல் வரும். அந்த ஒரு ஆயில் டிஃப்யூஸ் ஆகி ஸ்மெல் வராதான் டிஃப்யூசர்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஏன் இவ்வளோ தான் வந்துட்டு ரமதான் அரேஞ்ச்மெண்ட்ஸ். ஸோ பேக் டு குக்கிங், மஜ்பூஸ் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு வந்துட்டு நான் ஒரு குக்கிங் பாட்டில் வந்துட்டு ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துருக்கிறேன், அண்ட் தென் பட்டர் எடுத்துருக்கிறேன். மஜ்பூஸ் வந்து யூஸ்வலி இந்த மாதிரி பட்டரில் செய்யும்போது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த அரபிக் டிஷ்ஷஸ்லாம். இதில் வந்துட்டு மிளகு, ஜீரகம், அதுக்கப்புறம் வந்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு இதில் நம்ம யூஸ் பண்ணுற ஸ்பைசஸ். மிளகு வந்து நான் கம்மியாக எடுத்துருக்கிறேன், நிறைய எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். சாப்பிடும்போது ஆக்சுவலி இந்த மிளகு வந்து கொஞ்சம் கம்மியான மாதிரி இருந்துச்சு எனக்கு. அம்மாவும் சொன்னாங்க அது மிளகோட ஃப்ளேவர் அந்தளவுக்கு இல்லை அப்படின்னு. அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து நீங்கள் மிளகு எடுத்துக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் ஹோல் ஸ்பைசஸ் எடுத்து இது நம்ம நல்ல இந்த எண்ணெயில் வந்துட்டு சாட்டே பண்ணலாம். இதோட ஃப்ளேவர் வந்து நல்லா உள்ளே இறங்கட்டும். அண்ட் இதில் வந்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் வந்து வெட்டி எடுத்துருக்கிறேன் தின்னா ஸ்லைஸ் பண்ணி. ஸோ இதையுமே வந்து எண்ணெயில் சாட்டே பண்ணலாம். வெங்காயம் வந்து ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தால் போதும். அண்ட் வெங்காயம் வந்து ஓரளவு நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆனதுக்கப்புறம் இதில் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறேன், ஒரு பிஞ்ச் மட்டும் மஞ்சள் தூள் வந்து சேர்த்துருக்குறேன். அண்ட் தென் இது வந்து பஹரத் ஸ்பைசஸ். பஹரத் ஸ்பைசஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம நார்மல் இந்த கப்சா மசாலா மாதிரி தான். நான் இதுவுமே வந்து என்னோடய கப்சா வீடியோவில் வந்துட்டு அந்த பஹரத் ஸ்பைசஸ் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத வந்து போட்டிருந்தேன். இது வந்து நான் வாங்கிட்டு வந்தது, நான் யூஏலேருந்து வரும்போது லூலூவில் வாங்கிட்டு வந்தேன். இது அங்கே லூஸில் கிடைக்கும் இல்லையா, ஸோ அதில் தான் வாங்கிட்டு வந்தேன். பட் நம்ம வீட்டிலே வந்து இது செய்யலாம், இங்கே கிடைக்கும் அதுக்கான திங்ஸ்லாம். ஸோ அதிலே நம்ம செய்யலாம். அண்ட் இதில் வந்துட்டு ஒரு மூணு சின்ன தக்காளியை வந்து பியூரே பண்ணி எடுத்துருக்கிறேன். ஸோ அதையும் சேர்த்துட்டு ஆயிலில் வந்துட்டு அந்த தக்காளி மசாலா எல்லாமே வந்துட்டு நல்லா குக் ஆகட்டும். ஸோ இது நல்லா ஆயில் ரிலீஸ் ஆகிற டைமில் இதில் வந்துட்டு நம்ம ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனையும் வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸியான ரெசிபி ஆக்சுவலி. இந்த மாதிரி நம்ம நிறைய குக் பண்ணுற டைமில் நம்ம இந்த மாதிரி எதாவது அரபிக் ரைஸ் ரெசிபி எடுத்தோம் அப்படின்னா டக்குன்னு முடிஞ்சிடும். இது வேலையே இருக்காது நமக்கு இதில். அதனால தான் வந்து யூஸ்வலி வந்து என்னோடய எந்த வீடியோவில் பார்த்தீங்கனாலும் நான் இந்த மாதிரி நிறைய குக் பண்ணுற டைமில் வந்து அரபிக் ரைஸ் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன், ஏன்னா அது கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிடும் அதுக்காக தான். ஸோ இதை வந்து நம்ம நல்லா இந்த மசாலாவில் வந்து சிக்கன் வந்து நல்லா கோட் ஆகிற மாதிரி குக் பண்ணிவிட்டு, ஐ மீன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து தண்ணி வேணால் ஒரு கால் கப் வேணால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு லிட் கவர் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் சிக்கன் வந்து நல்லா குக் ஆகட்டும். ஸோ 20 மினிட்ஸ் கழிச்சு நான் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன், சிக்கன் குக் ஆகிடுச்சு. சிக்கன் மட்டும் நம்ம தனியாக வந்து ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சிடலாம். ஸோ ஏதாவது அவனுக்குள்ள வைக்கிற மாதிரி ஒரு பிளேட் எடுத்துருக்கிறேன். அவனில் தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு தவாலே வந்து நீங்கள் கொஞ்சமாக பட்டரோ நெய்யோ சேர்த்து வந்து நீங்கள் அந்த சிக்கன் வந்து லைட்டாக டோஸ்ட் பண்ணி மட்டும் நீங்கள் எடுக்கலாம். மேலே அந்த ஒரு அந்த எப்படி சொல்ல நல்லா அந்த கிறிஸ்பியாக வர்றதுக்காக வந்து இது பண்ணி எடுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து அவனில் தான் வைக்க போகிறேன். அவனில் வந்துட்டு ஒரு 200 டிகிரி செல்சியஸில் ஒரு 10 நிமிஷம் மட்டும் வைக்க போகிறேன். அண்ட் அப்பளவுக்கு தண்ணி நான் இது வந்து ரிப்பீட்டடாக இதே குக்கிங் பாட்டில் தான் குக் பண்ணுறேன் பார்த்திங்களா, அதனால் எனக்கு வந்துட்டு அளவு வந்து தெரியும். இந்த அளவுக்கு வந்து இருந்துச்சு அப்படின்னா ரைஸ் போடும்போது கரெக்டாக வரும்னா, இல்லை அப்படின்னா நீங்கள் தனியாக அந்த மசாலாவும் எடுத்து நீங்கள் மெஷர் பண்ணி வந்து நீங்கள் சேர்த்துக்கிறது நல்லது. ஸோ அரிசி வந்து நான் ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். அந்த ஊற வச்ச அரிசியும் வந்து சேர்த்துட்டு நம்ம ஹை ஃப்ளேமில் வந்து ஒரு 7 மினிட்ஸும் லோ ஃப்ளேமில் ஒரு 7 மினிட்ஸும் வந்து குக் பண்ணி எடுத்துடலாம். மீன்வெல் கிரில்க்கு அவனில் வந்துட்டு இந்த சிக்கனையும் வந்து வச்சாச்சு, அதை டோஸ்ட் ஆகட்டும். அண்ட் ரைஸுமே வந்து ரைஸும் தண்ணியும் ஒரே அளவுக்கு வரவும் இதை வந்து நீங்கள் சிம்மரில் வந்து மாற்றிடலாம். இல்லை கீழே ஒரு பழைய தவா வச்சு தம் போடுறதா இருந்தாலும் நீங்கள் அப்படியும் பண்ணலாம், பட் நான் அப்படி தம் பண்ணல. சிக்கனும் வந்து நமக்கு குக் ஆகி வந்துச்சு, ஐ மீன் டோஸ்ட் ஆகி வந்துருச்சு. அண்ட் ரைஸுமே வந்து நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 90% குக் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நீங்கள் சிக்கன் நீங்கள் டோஸ்ட் பண்ண சிக்கன் எல்லாமே வந்து மேலே வச்சு ஸ்மோக் பண்ணிடலாம். நம்ம ஸ்மோக் பண்ணுறது எப்படின்னா, நான் அந்த சைடு வந்துட்டு இது வச்சுருக்கிறேன், சார்கோல் வச்சுருக்கிறேன். சார்கோல் அப்படிங்கிறது வந்து கங்கு இருக்கு இல்லையா, நார்மல் நம்ம கங்கு இருக்கும்ல அந்த கங்கு தான் கங்கு. ஆக்சுவலி நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லுவோம், நிறைய பேர் புரியல, இந்த அடுப்பு கறி இருக்குல்ல கோல் இருக்குல்ல, கரெக்டாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் லேசாக எண்ணெயை சேர்த்துட்டு ஒரு லிட் வச்சு கவர் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு சூப்பராக அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் வந்துடும். அண்ட் இந்த சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நான் இந்த சிக்கன் ரோலுக்கு வந்து ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒரு பேனில் வந்து நெய் எடுத்துருக்கிறேன், அதில் வந்து வெங்காயம் சேர்த்து வெங்காயம் வந்து நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் குக் பண்ணலாம். அந்த ஸ்டஃபிங் எல்லாமே வந்து உங்களோட சாய்ஸ் தான், உங்களுக்கு என்ன மாதிரி ஃப்ளேவரில் இருந்தாலும் நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம்.
இதில் வந்துட்டு கேப்சிகம் சேர்த்துருக்குறேன். கேப்சிகம் சேர்த்துட்டு இதையும் வந்து நம்ம நல்லா வந்து சாட்டே பண்ணி எடுத்துடலாம். அண்ட் இதில் வந்துட்டு நான் சிக்கன் வந்து ஆக்சுவலி வந்து இந்த போன்லெஸ் கொடுத்ததில் வந்து நிறைய போன் மிக்ஸ் ஆகிருந்தது, அதனால் அது எனக்கு ஒரு பெரிய வேலை அது என்னங்கிறத நான் காட்டுறேன். ஸோ சில்லி பவுடர் சேர்த்துருக்குறேன், ஜீரகத்தூள், கரம் மசாலா இவ்வளோ தான் சேர்த்துருக்குறேன். ஸோ அதை நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். ஸோ இந்த சிக்கன் வந்து எலும்போடு இருந்ததுனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இது மாதிரி ஃபுல்லாகவே அப்படியே போட்டுட்டேன். போட்டுட்டு குக் பண்ணி அதுக்கப்புறமா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற பிளான். பட் எனக்கு இதுவே ஒரு காமன் நேரம் டைம் இதுலேயே வந்து எனக்கு வந்து வேஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதிலே வந்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு லைட்டாக தண்ணி சேர்த்து இந்த சிக்கன் வந்து சைடில் வந்து குக் ஆகட்டும். மீன்வைல் நம்ம இந்த சிக்கன் ரோலுக்கான மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துடலாம். ஸோ சிக்கன் ரோலுக்கு மாவு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நல்ல தின்னாக ரோல் பண்ணணும். பட் நான் ஒரு மிஸ்டேக் பண்ணேன், என்ன அப்படின்னா கொஞ்சம் நான் ரோல் பண்ணது வந்து திக்காயிடுச்சு, அதனால் வந்து அந்த அவுட்டர் லேயர் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி வந்து ஃபீல் ஆச்சு. அது எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருந்தது. பட் நீங்கள் நல்ல தின்னாக வந்து நீங்கள் வந்து அதை பெரட்டி எடுக்கணும், ஐ மீன் ரோல் பண்ணுவீங்கல்ல, அப்போ வந்து நல்ல தின்னாக வந்து நீங்கள் ரோல் பண்ணிங்கன்னா இன்னுமே வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து எல்லாமே ஒரு நான் எடுத்திருந்த குவான்டிட்டியில் 2 கப் மைதா பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 8 ரோல்ஸ் வந்து கிடச்சிது. பட் நீங்கள் தின்னாக ரோல் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 10-12 வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் இதில். ஸோ இது நல்லா ரோல் பண்ணிவிட்டு இதில் வந்து சிக்கன் ஸ்டஃபிங்கும் வச்சுட்டு அது கூட வந்து சீஸும் வந்து வச்சுருக்கிறேன். ஆக்சுவலி நான் பண்ண மிஸ்டேக்ஸையும் வந்து உங்கள்கிட்ட வந்து நான் ஷேர் பண்ணுறேன், அப்போனா தான் வந்துட்டு அதே எரர் வந்து திரும்ப நீங்கள் பண்ண மாட்டிங்களே. அதுக்காக தான் இவன் எவ்வளோ ஜாலியாக ஷாலை போட்டு கிச்சனில் படுத்து உருண்டுட்டுருக்குறான் பாருங்கள். ஸோ ஏன் நமக்கு வந்து 8 ரோல்ஸ் வந்து இதில் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் ஏதாவது ஒரு பேக்கிங் ட்ரேயில் வச்சுட்டு நான் பேக் பண்ணுறதுக்கு வந்து 180°C ஒரு 30 minutes வந்து பேக் பண்ண போகிறேன். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஃப்ரை பண்ணுறீங்க அப்படின்னாலுமே அதுவுமே நல்லா தான் இருக்கும், அதுவுமே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அண்ட் நான் வந்து மேலே வந்து கொஞ்சம் எள்ளு வந்து சேர்த்துருக்குறேன். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து எனக்கு பண்ணும்போது ஆச்சு என்ன அப்படின்னா வந்து ஜெல்லி வந்து செட் பண்ண வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அது கடைசி வரைக்கும் செட் ஆகவே இல்லை அந்த ஜெல்லி. அதனால் நான் ரோஸ் மில்க் பிளானே விட்டுட்டேன். ஏன் செட் ஆகலை அப்படின்னா அது கரெக்டாக 250ml தான் தண்ணி வந்து சேர்க்கணும். பட் நான் வந்து ஒரு 400ml அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் யா இது வந்து என்ன அப்படின்னா வந்துட்டு நம்ம இன்ஸ்டன்ட் கீர் மிக்ஸ் வந்து நம்ம அந்த மேக் அண்ட் ஃப்ரீஸில் வந்து நான் பண்ணியிருந்தேன் இல்லையா, அந்த இன்ஸ்டன்ட் கீர் மிக்ஸ் வந்து எப்படி செய்கிறதுங்கிறத வந்து காட்டுறேன். ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு வந்து பால் எடுத்துருக்கிறேன். ஸோ இந்த பால் 1/2 லிட்டர் அளவு பாலுக்கு வந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு வந்துட்டு நீங்கள் அந்த நம்ம இன்ஸ்டன்ட் கீர் மிக்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஆக்சுவலி இது வந்து ஒரு பயங்கர ஒரு ஹிட் ரெசிபியாக இருந்துச்சு, எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த கீர் மிக்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து நீங்கள் ட்ரை பண்ணல செய்யலை நீங்கள் ரெடி பண்ணி வைக்கல அப்படின்னா கண்டிப்பாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, அது ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ பால் வந்து நல்லா கொதிச்சு வரவுமே இதில் 3/4 கப் அளவுக்கு வந்துட்டு நம்ம வீட்டிலே ரெடி பண்ண அந்த இன்ஸ்டன்ட் கீர் மிக்ஸ் வந்து சேர்த்துட்டு நல்ல ஒரு 8-10 நிமிஷம் வந்து நல்ல இதை வந்து பாயில் பண்ண விட்டுருங்க. அந்த உள்ளே இருக்கிற அந்த நம்ம அதில் ரைஸ் பிரெட் க்ரம்ஸ் எல்லாமே சேர்த்துருக்கோம் இல்லையா, ஸோ இது எல்லாமே வந்து நல்லா குக் ஆகி வரட்டும். ஒரு டெலிஷியஸான ஒரு ரெசிபி இது, கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொல்லிவிட்டு ரிப்பீட்டடாக சொல்கிறேன் அப்படின்னா அது அவ்வளோ நல்லாயிருக்கு, அதுக்காக தான் வந்து சொல்கிறேன். அவ்வளோதான் நம்மளோட இன்ஸ்டன்ட் கீர் மிக்ஸில் ரெடி பண்ண கீர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்துட்டு இது வந்து நீங்கள் அப்படி சூடாக சாப்பிட்றத விட ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு சாப்பிடுங்க, அது இன்னுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நான் செஞ்சுட்டு வந்து ரெஃப்ரிஜிரேட் பண்ணிட்டேன். ஸோ இந்த அவ்வளோ டிஷ்ஷஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் செய்கிறதுக்கு வந்து ஒரு 3 hours ஆச்சு எனக்கு. 2 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன், ஒரு 5 மணி ஆச்சு எனக்கு. ஆக்சுவலி நீங்கள் வீட்டிலே செய்கிறீங்க அப்படின்னா வந்து ஒரு 2.5 மணி நேரத்துலேயே வந்து நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். பட் நான் பேபி வச்சுட்டு பண்ணிட்டு கூட இல்லை, எனக்கு 1/2 மணி நேரம் சாப்பாடு வேறு கொடுக்க போயிட்டேன்னா அதனால் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் எனக்கு வந்து டிலே ஆகிடுச்சு. பட் இது வந்து ஒரு 2.5 hours பண்ணிடலாம். அண்ட் இது என்ன அப்படின்னா வந்துட்டு நான் ஒயிட் சாஸ் பாஸ்தா பண்ணுறதுக்காக பட்டர் வந்து மெல்ட் பண்ணியிருக்கிறேன். அண்ட் கார்லிக் ப்ரெஸ் இப்போ தான் புதுசாக வாங்கி அதான் ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணேன். ஒரு 3 garlic வந்து சின்ன சின்னதாக வந்து நீங்கள் சாப் பண்ணி எடுத்துக்கலாம். சைடில் ஜொஹான் கத்திட்டு இருக்கேன், உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும்னு நினைக்கிறேன் நான் பேசும்போது. ஸோ இதில் வந்துட்டு வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயமே வந்து நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து குக் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி ஒயிட் சாஸ் பாஸ்தா பொறுத்த வரைக்கும் இந்த வெஜிடபிள்ஸ்லாம் வந்து கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் நல்லாயிருக்கும், நல்லா ஓவர் குக் பண்ண வேண்டாம் எதுவுமே. அண்ட் இது கூட வந்துட்டு கேப்சிகமும் கேரட்டும் வந்து சேர்த்துருக்குறேன். இல்லை நீங்கள் இதில் வந்துட்டு ப்ரொக்கலி நிறைய பேர் சேர்ப்பாங்க ஒயிட் சாஸில், அதுமே வந்து நல்லாயிருக்கும். பட் என்கிட்ட வந்து கேப்சிகம் கேரட் தான் அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ அதையும் சேர்த்துட்டு லைட்டாக வந்து சாட்டே பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு கொஞ்சமாக வந்து மைதா வந்து ஒரு 2 tablespoons அளவு சேர்த்துருக்கேன். யூஸ்வலி இந்த ஒயிட் சாஸ் பாஸ்தா பண்ணும்போது எல்லோரும் வந்து இந்த சாஸ் தனியாக பண்ணுவாங்க, வெஜிடபிள் தனியாக குக் பண்ணுவாங்க. பட் நமக்கு வந்து 2 pans எடுக்க வேண்டிய அவசியம் வரும், கழுவும் போது பாத்திரம் நிறைய வரும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு நான் சிங்கிள் பேன்லேயே தான் வந்து செய்வேன் இது. ஸோ 2 tablespoons அளவுக்கு மைதா எடுத்துகிட்டு அதையும் நல்லா சாட்டே பண்ணிவிட்டு அது கூட வந்துட்டு ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு வந்து பால் சேர்த்துருக்குறேன். உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், நான் என்னோடய மேக் அண்ட் ஃப்ரீஸில் வந்துட்டு பாஸ்தா வந்து நான் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா. ஸோ பாஸ்தா ஃப்ரீஸ் பண்ணுறதோட பெனிஃபிட் வந்து இதுதான், தனியாக வந்து ஒரு 12-13 minutes பாஸ்தா குக் பண்ணி அதை வந்து வடிகட்டி எல்லாம் யூஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. நீங்கள் குக் பண்ணி உள்ளே ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த சாஸ் ரெடி பண்ணிட்டு சிம்மரில் வந்து பாஸ்தா போட்டுடலாம். நான் வந்துட்டு இது அது பேர் என்ன
இட்டாலியன் சீசனிங். ஸோ அதுவும் சேர்த்துருக்குறேன், சில்லி ஃப்ளெக்ஸும் சேர்த்துருக்குறேன். அன்றைக்கி சில்லி ஃப்ளெக்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துட்டேன் நினைக்கிறேன், கொஞ்சம் ஸ்பைசியாக தான் இருந்தது. அண்ட் அது சேர்த்துட்டு இப்போ இதில் வந்துட்டு க்ரீம் சீஸ் வந்துட்டு ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு க்ரீம் சீஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இதோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு பாஸ்தாவில். நான் இதுக்கு முன்னாடி வந்து க்ரீம் சீஸ் வந்து ஒயிட் சாஸில் வந்து சேர்த்தது கிடையாது, பட் இந்த வாட்டி தான் வந்து சேர்த்துருந்தேன், அது ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ இது சேர்த்துட்டு இதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அண்ட் கொஞ்சம் இப்போ நான் வந்து ஒரு ஃப்ளோவி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது, ஏன் இப்போ நான் வந்து சீஸ் போட்டதுக்கப்புறம் இன்னுமே கூட வந்து திக்காகும் இல்லையா, அதுக்காக தான். ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே வந்துட்டு கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கிறலாம். உப்பு சேர்த்துட்டு இதிலே வந்து நம்ம வந்து ஃப்ரோசன் பாஸ்தாவும் வந்து சேர்த்துடலாம். ஸோ ஃப்ரோசன் பாஸ்தா வந்து டைரெக்டாக நீங்கள் ஃப்ரீசர்லேருந்து அப்படியே எடுத்து போட்டுடலாம், ஸ்டாப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதாவது முன்னாடியே நம்ம எடுத்து வெளில வைக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. ஸோ இது நல்லா வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே உள்ளே வந்து டீஃப்ராஸ்ட் ஆயிரும். பாஸ்தா தான் இல்லையா, ஸோ இது ரொம்ப வந்து ஈஸி தான் இது. அவ்வளோதான் நம்மளோட ஒயிட் சாஸ் பாஸ்தா வந்து ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக மேலே வந்துட்டு நான் இந்த மொசரெல்லா அண்ட் செடார் பிளெண்ட் இருந்துச்சு அந்த சீஸ் இருக்குல்லையா, ஸோ அதுமே வந்துட்டு ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் சீஸ் வந்து அதையும் வந்து சேர்த்துட்டேன். ரொம்ப சீஸ் சேர்த்தோம் அப்படின்னா வந்து ரொம்ப திக்காயிடுது, அதுக்காக தான் வந்து நான் ஒரு அளவாக தான் வந்து சீஸ் வந்து சேர்த்துருக்கிறேன். ஏன்னா அந்த ஃப்ளேவர்க்காக நம்ம க்ரீம் சீஸும் ஏற்கனவே சேர்த்துருக்குறோம் இல்லையா, அதுக்காக வந்துட்டு இந்த சீஸ் வந்து கம்மியாக தான் வந்து எடுத்துருக்கிறேன். ஸோ இவ்வளோ தான் நம்மளோட டிஷ்ஷஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அண்ட் இதுக்கப்புறம் வந்துட்டு டேபிள்ஸை செட் பண்ண வேண்டியது தான். எல்லா ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்குமே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து ஃபுட்டு வந்து குக் பண்ணி ஃபேமிலிக்கு வந்து சர்வ் பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வந்துட்டு நம்ம அவ்வளவும் வந்து நம்ம சாப்பிட போகிறோம் ஒரே நாள் அப்படிங்கிறது கிடையாது. நான் குக் பண்ண டிஷ்ஷஸ் நான் வீடியோ ஸ்டார்ட் ஆகும் போதே சொன்னேன், இன்றைக்கி சஹருக்குமே வந்து இதுதான் சாப்பிட்ருக்கோம் அப்படின்னு. ஆக்சுவலி என்னென்னா இது அப்படி இன்றைக்கி இஃப்தாருக்குமே நிறைய மிச்சம் வந்திருக்கு, இன்றைக்குமே நிறைய ப்ரீ ஹீட் பண்ணி தான் வந்து நாங்கள் சாப்பிடணும். ஸோ ஒரு நாள் வந்துட்டு ஏதாவது இப்படி வந்து அந்த நோம்பு ஃபஸ்ட்டு நோம்புக்கு மட்டும் இந்த மாதிரி கிராண்டாக ஏதாவது குக் பண்ணுவோம் நாங்கள். அண்ட் மஜ்பூஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு. அந்த சிக்கன் வந்து செமையாக குக் ஆகிருந்தது, அது நல்லா அந்த டோஸ்ட் பண்ணதும் நல்லா இருந்தது. அண்ட் இது வந்து நம்மளோட இதை வைக்கிறேன்னா சிக்கன் ரோல். ஸோ இதுவுமே வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லா இன்னும் கோல்டன் ப்ரௌனாக வரும். அண்ட் நோம்பு கஞ்சி இருக்குது, ஒயிட் சாஸ் பாஸ்தா இருக்குது. ஒயிட் சாஸ் பாஸ்தா வந்து நல்லா க்ரீமியாக சூப்பராகவே இருந்தது. அது இன்கேஸ் இது உங்களுக்கு திக் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் பால் லேசாக சூடாக்கி அதுவுமே வந்து சேர்த்துக்கலாம். அண்ட் ஃப்ரூட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து வாட்டர் மெலான் வச்சுருந்தேன். அந்த கீர் வந்து நல்ல சில்லுன சூப்பராக இருந்துச்சு. இதுக்கு கார்னிஷிங்க்கு வந்து இந்த எடிபிள் ரோஸ் பட்ஸ் இருக்குது தெரியுமா, இது வந்து ட்ரை ரோஸ் பட்ஸ். ஸோ இதுவுமே வந்து சேர்த்துருக்குறேன். இது அந்த ஸ்வீட் எல்லா டெசர்ட்லையும் நீங்கள் சேர்க்கலாம், அது ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் ட்ரிங்க் பொறுத்த வரைக்கும் நான் ரோஸ் மில்க் பிளான் பண்ணி வச்சுருந்தது ஃப்ளாப் ஆயிருந்துச்சு. ஸோ டேங்கும் கிர்னியாக இருக்கு இல்லையா, கிர்னி ஃப்ரூட், ஸோ அதோட ஜூஸும் வந்து எடுத்துருக்குறேன். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி, ஐ மீன் இன்றைக்கி இல்லை, நேற்று எங்களோட இஃப்தார் வந்து இது தான். இனி நான் சேனலில் வந்து இன்னும் நான் வந்து நிறைய புது புது டிஷ்ஷஸ்லாம் ஏதாவது ட்ரை பண்ணுங்கிற பிளானில் இருக்கேன். ஸோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு நான் வந்துட்டு சேனலில் வந்து அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணலாம். அண்ட் நீங்களும் இந்த டிஷ்ஷஸ் எல்லாமே வந்து ட்ரை பண்ணலாம். அண்ட் டேட்ஸ் எல்லாமே எப்படி நோம்பு திறக்கிறது, ஸோ சைடில் அந்த கேண்டி ஜாரில் தான் வந்து நான் டேட்ஸ் வந்து ஃபில் பண்ணி வச்சுருந்தேன். டேட்ஸ் வந்து கரெக்டாக நம்ம ஒன்று ஒன்று எடுத்து எல்லோரும் சாப்பிடும் போது வந்து கரெக்டாக அந்த நோம்புக்கு வந்து இந்த ஜார் அப்படி ஃபுல்லாகவே வந்து காலியாகிடும். அண்ட் ஜம்சம் வாட்டர். நீங்களும் இந்த டிஷ்ஷஸ் எல்லாம் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நீங்கள் நோம்புக்கு என்னென்ன டிஷ்ஷஸ்லாம் வீட்டில் செய்வீங்க அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எங்களுக்காக துவா செஞ்சுக்கோங்க. நம்ம எவ்வளோ செஞ்சு சாப்பிட்றோமோ அதே மாதிரி வந்து இல்லாதவங்களுக்கும் கொடுத்து ஷேர் பண்ணி சாப்பிடலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.